ஹலோ வெல்கம் டு ரூபியா சிம்பிள் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சிக்கன் சீரக ட்ரை ஃப்ரை. இதுக்கு செய்ய தேவையான பொருள் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நான் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். போனோடு சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து 4 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கு பெரிய வெங்காயம் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கை வந்து மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், எண்ணெய் தேவைக்கு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. சீரகம் சேர்த்துக்கலாம். முழு மிளகு வந்து ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் வெடிக்கும் மிளகு. கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சீரகத்துக்கூடே போட்டி ஃபஸ்ட்லேயே நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா வெடிக்காது. சீரகம் மிளகு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து கார்லிக் நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, வந்து சேர்த்துக்கோம். கார்லிக் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ரெட் சில்லி நம்ம கிள்ளி வச்சுக்கோங்க, நல்லா சேர்த்துக்கோம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து நம்ம கூட சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து இதுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிருக்கு. இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது இந்த சிக்கனுக்கு. இப்போ நல்லா ஆனியன் ப்ரௌனிஷ் ஆகிருச்சு. இந்த டைமில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா இந்த ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வீட்டில் அரைச்சது தான். இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் சேம் அளவு சேம் குவான்டிட்டி எடுத்துக்கிட்டு கூட வந்து ஆயிலும் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்து நான் வீட்டிலே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயுமே நான் வந்து சிக்கன்லேயுமே மஞ்சத்தூள் போட்டு தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயும் மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ இதுலேயும் வந்து மஞ்சள் நம்ம சேர்த்துக்கிறோம். மஞ்சள் வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்படி வருது நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல். ஸோ முடிஞ்சளவு மஞ்சள் தூள் நீங்கள் சமையலில் அதிகம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூளையும் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து எண்ணெயிலே நல்லா அந்த மிளகாய் பொடியோட ஸ்மெல்லாம் போனதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் ஆனியன், கார்லிக்கு, சில்லிஸ் எல்லாமே அடியில் இருக்குது. நம்ம வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நம்ம பெருஞ்சீரகத்தூள் சொன்னோம் இல்லையா, பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க.
நம்ம பெருஞ்சீரகமும் போட்டிருக்கோம், இந்த தூளும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்துக்கோம். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா உப்பு போட்டு நம்ம கிளறியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனில் இருக்கிற சிக்கன்லேருந்தே இந்த வாட்டர் வந்து இதுலேருந்து வந்து வேகும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் இதில் சேர்த்து தேவையில்ல. இது கூட வந்து இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து நாங்கள் கூட நிறையவே சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஜீரக பவுடர் பவுடரும் சேர்த்துருக்கோம். ஏன்னா இதோட இந்த சிக்கனோட அதிக ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த ஜீரகம் தான். மிளகுத்தூள் சீரகத்தூள் எல்லாமே சேர்த்தாச்சு. நான் இதில் வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதனால் இந்த மிளகுத்தூள் சீரகத்தூள்லேயே வந்து நல்ல ஃப்ளேவரோடு வேகும். இப்போ வந்து நம்ம லிட் போட்டு மூடிடலாம். ஆனால் ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்குள்ளே இருக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. நம்ம தண்ணியை இதில் சேர்க்கலை. அந்த எண்ணெயிலையும் சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையுமே இது வந்து குக் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கு. இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பைஸஸும் நம்ம எக்ஸ்ட்ரா பட்டை கிராம்பு இல்லை நம்ம கறிக்கு சிக்கனுக்கு சேர்க்குற சிக்கன் மசாலாலாம் நம்ம எதுவுமே சேர்க்கலை. இப்போ வந்து இது நல்லா வேகணும். இந்த இந்த தண்ணி இது அந்த இந்த மாதிரி வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம திரும்ப லிட் போட்டு மூடிடலாம். நல்லா திக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அங்கே வாட்டர் ரெசிஸ்டண்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து கிரேவி தரம் இல்லை. நம்ம வந்து ட்ரை ஃப்ரையாக தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் ட்ரை ஃப்ரை ஆகிற வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். திரும்ப லிட் போட்டு மூடிடணும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நல்லா டீப் ஃப்ரையாகவும் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை நான் எப்போவுமே எல்லா டிஷ்க்குமே கடைசியாக தான் சேர்ப்பேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. சிக்கன் சீரக ட்ரை ஃப்ரை முடிஞ்சிருச்சு. இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் சீரக ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம சீரகமும் நம்ம நிறைய போட்டிருக்கோம். அதோடய ஃப்ளேவர் தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம நைட்டில் கூட நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சீரகம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால செரிமானத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ஈஸியாக டைஜஷன் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா, இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.